அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம். இது உங்கள் வீக்லி த்ரீ யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரலாறு மனிதன் எழுதுவதின் வரலாறு. ஆதிகாலத்தில் மனிதன் குகைகளில் வசித்த போது குகைகளின் சுவர்களில் கூரான பொருட்களை கொண்டு கோடுகளையும் உருவங்களையும் வரைந்தார்கள். பிறகு தாவரங்களின் சாரையும் மற்றும் மிருகங்களின் இரத்தத்தையும் விரல்களில் தேய்த்து கொண்டு எழுதினார்கள். பிறகு களிமண் கட்டியையும் மற்றும் சுண்ணாம்பு கட்டியையும் பயன்படுத்தி எழுதினார்கள். சீனர்கள் ஒட்டகத்தின் ரோமத்தில் தூரிகை செய்து எழுதினார்கள். மனித குலத்தின் மிக குறைந்த கண்டுபிடிப்பு, ஆனால் அதன் வருகை நமது நாகரீகத்தின் அடிப்படையை எளிதாக்கியுள்ளது. நாகரீகத்திற்கும் எழுத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்பார்கள். பேனாவின் வருகையால் தான் எழுத்துக்களை வளர்ச்சி பெற்றது என்றால் அது மிகையில்லை. பெண் என்ற சொல் பெண்ணா என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. பெண்ணா என்பது இறகை குறிக்கும். பேனாக்கள் மூலம்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு தகவல்களை சொல்லவும் எழுதவும் முடியும். பேனாக்கள் மூலம்தான் மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளான தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த எலக்ட்ரிக் லைட் பற்றிய குறிப்புகள், அலெக்சாண்டர் கிரஹம்பெல் கண்டுபிடித்த டெலிபோன் பற்றிய குறிப்புகள், 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வாழ்ந்ததாக கருதப்படும் கவிஞர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் பற்றிய குறிப்புகள், 1000ஆம் ஆண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற மருத்துவர் அல் சஹ்ராவி 1500 பக்க அறுவை சிகிச்சை சம்பந்தமான குறிப்புகள், பேனா இல்லை என்றால் பொதுவான அறிவாக இருந்திருக்காது. கிமு 3000ஆம் ஆண்டு பயன்படுத்தப்பட்ட ரீட் பேனாவிலிருந்து மிகவும் பொதுவான நவீனகால பால் பாயிண்ட் பேனாவிற்கு நாம் எப்படி சென்றோம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? கிமு 3000ஆம் ஆண்டு ரீட் பென். மனிதர்கள் பாப்பிரஸை பயன்படுத்தியதால் பேனாவின் தேவை வளர்ந்தது. பாப்பிரஸ் மற்றும் காகித தோல் மீது எழுத எகிப்தியர்கள் ரீட் பேனாவை உருவாக்கினார்கள். சிறிய மூங்கில் குழாயின் ஒரு முனை பேனாவின் வடிவத்தில் கூர்மைப்படுத்தப்பட்டு அந்த குழாய் எழுதும் திரவத்தால் நிரப்பப்பட்டு மை வெளியேறி வர அதில் எழுதினார்கள். 6ஆம் நூற்றாண்டு குயில் பேனா. ரீட் பேனாவை பயன்படுத்தி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயினில் குயில் பேனா 6ஆம் நூற்றாண்டு உருவாக்கப்பட்டது. குயில் பேனாக்கள் ஸ்வான், வான்கோழி மற்றும் வாத்து போன்ற பறவை இறகுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது. இறகுகளின் முனை கூர்மைப்படுத்தப்பட்டு பிறகு எழுதும் மையால் நினைத்து எழுதினார்கள். இந்த பேனாக்கள் நீடித்தவை, ஆனால் அவை அடிக்கடி கத்தியால் கூர்மையாகப்படுத்தப்பட வேண்டும். இந்த குயில் பேனாக்கள் மென்மையாகவும் அழகாகவும் வேகமாகவும் எழுத முடிந்ததால் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு முதல் குயில் பேனா பயன்படுத்தப்பட்டது. எகிப்தியர்கள் குச்சியின் முனையில் செம்பாலான நிப்பை பொருத்தி அதை மையில் நனைத்து எழுதினார்கள். ஸ்டீல் பாயிண்ட் பேனா அறிமுகம். 1822ஆம் ஆண்டிற்கு பிறகு பார்மிகமில் ஜான் மிட்டல் என்பவர் முதலில் ஸ்டீல் பேனாக்களை உருவாக்கினார். நிறைய மக்கள் ஸ்டீல் பேனாக்களை பயன்படுத்த துவங்கிய போது குயில் பேனாவில் எழுதுவது குறைந்தது. இந்த ஸ்டீல் பேனாக்கள் குயில் பேனாக்களைப் போலவே எழுதுவதற்கு ஏற்றதாக இருந்தது. பிறகு நிறைய மக்கள் அதை பயன்படுத்த துவங்கினார்கள். இந்த ஸ்டீல் பேனாக்கள் 1827ஆம் ஆண்டு காப்புரிமை பெற்றது. ஆனால் வடிவமைப்பு முழுமையாக நிறைவடையவில்லை, ஏனென்றால் மை எப்போதும் வெளியேறி கொண்டே இருந்தது. இந்த ஸ்டீல் பேனாவிலிருந்து மை வெளியேறி கொண்டே இருந்ததால் அனைத்து இடங்களுக்கும் எடுத்து செல்வதற்கு ஏற்றதாக இல்லை. 1884இல் எட்சன் வாட்மேன் என்பவர் 3-சேனல் இன்டேக் ஃபீட் ஃபவுண்டேஷன் பேனாவை உருவாக்கி காப்புரிமை பெற்றார். இந்த ஃபவுண்டேஷன் பேனா அனைத்து இடங்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய கருவியாக மாறி 1943 பால் பாயிண்ட் பேனா அறிமுகம். லாஸ்லே மற்றும் அவரது சகோதரர் கியார்கி பால் பாயிண்ட் பேனாக்களை உருவாக்கினார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கு அதிகமான பால் பாயிண்ட் பேனாக்களை விற்றார்கள். இன்று தொழில்நுட்பங்களின் வருகையால் பேனாக்களின் பயன்பாடு படிப்படியாக குறைந்து வருகிறது. இருப்பினும் பேனாக்கள் மனித கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது மற்றும் மனிதன் எழுதுவதையே ஒரு கலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீக்லி 3 யூடியூப் சேனலை